மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதிக்கு 39 கோடி ரூபாய் செலவில் மெரினாவில் நினைவிடம் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு ஒன்றை விதி 110 கீழ் வெளியிட்டார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கான மானிய கோரிக்கையை அமைச்சர் கே என் நேருவும் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறைக்கான மானிய கோரிக்கையை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பனும் தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் அவையில் விவாதத்திற்கு பின்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இன்று சட்டப்பேரவை கூடியதும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 110 விதியின் கீழ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதன்படி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா நினைவிட வளாகத்தில் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதிக்கு நினைவிடம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்திய அரசியலை வழிநடத்திய அரசியல் ஞானி முத்தமிழ் கலைஞர் என்று குறிப்பிட்ட அவர் தமிழ்நாட்டை முன்னணி மாநிலமாக மாற்றியதில் மு கருணாநிதியின் பங்கு மகத்தானது என்றும் கூறினார். 13 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் 5 முறை முதலமைச்சராகவும் 50 ஆண்டுகள் திமுகவின் தலைவராகவும் மகத்தான பணியை ஆற்றியவர் மு கருணாநிதி என்றும் நவீன தமிழகத்தை உருவாக்கிய சிற்பி அவர் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். திருவள்ளுவர், பெரியார், அண்ணா ஆகியோரது கனவுகளை நிறைவேற்றியவர் மு கருணாநிதி என்றும் சுயமரியாதை ஜனநாயக பாதையில் 95 ஆண்டு காலம் உறுதியோடு இறுதி வரை வாழ்ந்தவர் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். ஒரு சிலர் கனவு நகரத்தை அமைப்பார்கள், ஆனால் மு கருணாநிதி ஒரு கனவு மாநிலத்தையே அமைத்தவர் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டார். அண்ணா நினைவிட வளாகத்தில் மு கருணாநிதிக்கு 39 கோடி ரூபாய் செலவில் 2.21 ஏக்கர் பரப்பளவில் நினைவிடம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு நினைவிடம் அமைப்பது சாலச் சிறந்தது என்றும் அப்படி நினைவிடம் அமைக்கும் பட்சத்தில் முதலமைச்சர் அவையில் குறிப்பிட்ட அவருடைய சிறப்பு அம்சங்கள் அனைத்தும் அந்த நினைவிடத்தில் இடம்பெற வழிவகை செய்ய வேண்டும் என்றும் இந்த நினைவிடம் அமைக்கும் திட்டத்திற்கு அஇஅதிமுக முழுமையாக ஆதரவளிப்பதாக சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஓ பன்னீர்செல்வம் கூறினார். முன்னதாக இதனை ஆதரித்து பாமகவின் ஜி கே மணி, பிஜேபியின் நயினார் நாகேந்திரன், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் செல்வ பெருந்தகை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உறுப்பினர் ஈஸ்வரன், அவை முன்னவர் துரைமுருகன், சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு உள்ளிட்டோர் ஆதரித்து பேசினர். பின்னர்